அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சர்க்யூட் என்னன்னா, இந்த லைன் ஃபில்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளை நேரடியாக பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் சர்க்யூட்டு தான் போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றி கொடுக்குறத இந்த ரெக்டிஃபையருடைய வேலை. இதோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் வேவ் இந்த மாதிரியாக போகும், இந்த மாதிரியாக போகும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டிஃபையருக்கு அடுத்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரக்கூடிய ஓல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஒன் டேரக்ஷனில் வந்து திருப்பி கொடுக்குறதேன் இந்த ரெக்டிஃபையருடைய வேலை. இன்புட்டு இந்த மாதிரியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்புட்டு இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவுட்புட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒன் டேரக்ஷன், மறுபடியும் மைனஸ் வோல்டேஜ் லெவலுக்கு போகாமல் ஒன் டேரக்ஷனாக திருப்பி கொடுக்குறது தான், மாற்றி கொடுக்குறதுக்கு தான் இந்த ரெக்டிஃபையருடைய வேலை. இப்போ இந்த கேரக்டரை நான் சொன்னல, அந்த கேரக்டரை டிசி வோல்டேஜாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோடு. அதோடைய டயோடுடைய கேரக்டரை கொஞ்சம் நம்ம மேலோட்டமாக பார்ப்போம், ஃபுல்லாக பார்க்காம மேலோட்டமாக பார்ப்போம். டயோடுடைய சிம்பிள் பார்த்துக்கோங்க, இது டயோடுடைய சிம்பிள். இதுக்கு டெர்மினல் பேர் வச்சுருக்காங்க, இதுக்கு ஆனோடு, இது கேத்தோடு. இப்போ ஆனோடு சைடு ஒன்லி ப்ளஸ் மட்டும்தான் உள்ள அலோவ் ஆகும், மைனஸை வந்து உள்ள அலோவ் பண்ணாது. அதே மாதிரியா கேத்தோடு சைடு பார்த்தீங்கன்னா ஒன்லி மைனஸ் மட்டும்தான் அலோவ் ஆகும், ப்ளஸ்ஸுங்கிறது அலோவ் ஆகாது. இதை நீங்கள் லாஜிக்காக எடுத்துங்க. ஏன்னா நான் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கரண்ட்டு எந்த டேரக்ஷனில் போகுது, எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்ச் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இதனுடைய கேரக்டரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனோடு இதில் பார்த்தீங்கன்னா ஆனோல் சைடு ஒன்லி ப்ளஸ் மட்டும்தான் உள்ளே போகும், அதே மாதிரி கேத்தோடு சைடு ஒன்லி மைனஸ் மட்டுமே உள்ளே போகும். இதை நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்றும் கனெக்ட் ஆகிக்கிறாது, கேன்சல் ஆகிடும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஒரே மின் சுமை உள்ள மின்னோட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எதுக்கும், அதே மாதிரியாக எதிர் எதிர் மின் சுமை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்படின்னா ரெண்டையுமே எதிர்க்கும், அதே மாதிரி மைனஸ் மைனஸ்னா ஒரே மின்சுமை, அதனால் எதிர்க்கும். இது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அட்ராக்ஸ் பண்ணி இழுத்துக்கிறோம். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மின்துகளுடைய ஃபங்க்ஷன். இப்போ நான் ஒரு நாலு டயோடு போட்டுக்கிறேன், ஒன்று ரெண்டு அதாவது நாலு டயர் உங்களை போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி இன்புட் வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய ஏசி வோல்டேஜ், 230 வோல்டேஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய டெர்மினல், இது கொடுக்கக்கூடிய ஏசி வோல்டேஜ் 230 வோல்டேஜ். ஏசி வோல்டேஜை நம்ம கொடுக்குறோம், அது என்ன ஹெர்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ஸில் கொடுக்குறோம். இதில் நாலு டயோடு வருது, எந்த டைரக்ஷனில் கரண்ட் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒவ்வொரு டயோடுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். இது T1, T2, T3, T4 நாலு இதுக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக மைனஸ் மட்டும் பிரித்து விடுவோம். இந்த மாதிரியாக போட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு சர்க்யூட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக கனெக்ஷன் ஒரு ரவுண்டாக போட்டு போட்டிருந்தாங்கன்னா இந்த வயரும் இதுலேயும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா மைனஸு, இந்த இடத்துல ப்ளஸ். இப்போ நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி தான் வருது, ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் வர்ற மாதிரி ஆகும், இந்த இடத்துல மைனஸ் அவுட் ஆகிற மாதிரி ஆகும். அந்த இடத்துல வந்து பிரித்து பிரித்து கொடுக்கணும், அதான் இதோடைய வேலை. இது பார்த்தீங்கன்னா லோடு, ஏன்னா கரண்ட் எது வழியாக பாயுது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நாலு டயோடு தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து கேஸ் கொடுக்குறோம், இந்த இடத்துல வந்து நியூட்ரல் சப்ளை கொடுக்குறோம். கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னென்னா ஒரு இது பண்ணுறேன். இது வந்து ஜங்க்ஷன் ஒன்று அப்படின்னு, இது ஜங்க்ஷன் டூ, ஜங்க்ஷன் த்ரீ, ஜங்க்ஷன் ஃபோர். அதாவது எந்த ஜங்க்ஷன் வழியாக கரண்ட் போகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சிம்பிள்ஸை நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கரண்ட் எந்த மாதிரி டேரக்ஷனில் போகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ஸ் நான் சொன்னேன்னா ஒன் சைக்கிள், ஃபஸ்ட்டு சைக்கிள் செயல்படும் போது மட்டும் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம்.
இப்போ பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வோல்ட், ப்ளஸ் வோல்ட்டாக இருக்கும்போது என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸில் ப்ளஸ் வோல்ட் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே வந்து ப்ளஸ் வோல்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் சப்ளை என்ன செய்யணும்னா நேராக J1 கிட்ட போகும், J1 கிட்ட போகும். அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ்ஸுங்கிறது இது வழியாக நுழைய விட மாட்டாங்க, ஒன்லி கேத்தோடு சைடு உள்ள அலோவ் பண்ணாது இந்த டயோடு. இந்த ப்ளஸ் நுழைஞ்சால் எது வழியாக நுழையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 வழியாக தான் நுழையணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் நிற்கிது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா J1 வந்து நிற்கிது இல்லையா, அதுக்கடுத்து இங்கே மறுபடியும் மைனஸ் நோக்கி இந்த ப்ளஸ் போகணும் அப்படின்னா லோடு வழியாக தான் அவங்க வந்து போகி ஆகணும். இதனால் என்ன செய்யணும், லோடு வழியாக கிராஸ் ஆகி நேராக வந்து பார்த்தீங்கன்னா J4 அப்படிங்கிற சென்சரில் வந்து நிற்கிது. இந்த இடத்துல வந்து நிற்கிற அந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு T4 இப்படியும் போகலாம், ஏன்னா இங்கிட்டு ஆனோடு இருக்குது, இங்கிட்டு ஆனோடு இருக்குது. ஆனால் இது என்னென்னா ப்ளஸ் மைனஸ் நோக்கி தான் அட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் நோக்கி ஓடாது. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கும் ப்ளஸ் இருந்தாலும் அட்ராக்ஷன் ஆகி போகாது, அதனால் நேராக இங்கே மைனஸு இதை நோக்கி தான் இங்கே ஓடியாந்துடும். அதனால T3ங்கிறது வழியாக அவங்களுக்கு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் போய் அடைஞ்சிடும். இப்போ ப்ளஸ் சைக்கிள்ங்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல வந்து மைனஸ் அப்படிங்கிற உங்களுக்கு தனித்தனியாக இப்போ புரிஞ்சிச்சு. அதாவது அவுட் புட் பார்த்தீங்கன்னா முதல் சைக்கிளில் இந்த மாதிரியாகவே உருவாகிடுச்சு கரெக்டாக. அடுத்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ், இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இப்போ இன்புட்டில் செகண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் வோல்ட்டாக வருது, அதே பேஸில் இந்த இடத்துல மைனஸ் வோல்ட் வருது. அதனால் இந்த இடத்துல பேஸில் வந்து மைனஸ் வோல்ட் இருக்குது, நியூட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. இப்போ என்ன செய்ய, அட்ராக்ஷனுடைய கரண்டுடைய டேரக்ஷனுங்கிறது மாறுது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா J3 அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிது. இப்போ இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டயர்டு இருக்குது, அங்கிட்டு ஒரு டயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேத்தோடு இருக்குது, கேத்தோடு வழியாக உள்ளே நுழைய விட மாட்டாங்க. இவங்க வந்து இந்த ப்ளஸ் நுழைஞ்சால் ஒன்லி T2 வழியாக தான் நுழைய முடியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்து நிற்கிது. எப்படி பார்த்தாலும் அந்த ப்ளஸ் எந்த டைரக்ஷன் போனாலும் இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியா இருக்கும். இப்போ இவங்க ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் ரோடு வழியாக போய் மறுபடியும் J4 அப்படிங்கிற இடத்துக்கு போனால் அதுக்கடுத்து இங்கே நிற்கிற ப்ளஸ் என்ன செய்யும், மைனஸை நோக்கி தான் போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பேஸில் வந்து மைனஸ் இருக்கிறனால T4 வழியாக நுழைஞ்சி J1 வழியாக போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேஸை போய் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ளஸ் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த சைக்கிளும் ப்ளஸ். இது பார்த்தீங்கன்னா ஒன் டேரக்ஷனாக அவங்க பிரிக்கிறாங்க, அதாவது மைனஸ் வோல்ட்டை கிராஸ் பண்ணாலும் ஒன் டேரக்ஷனாக அதை பிரித்து எடுத்து கொடுக்கறனால தான் இது ஏசி வோல்டேஜாக டிசி வோல்டேஜாக இந்த ரெக்டிஃபையர் வந்து பிரித்து கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 டயோடு வேணும், ஃபுல் பிரித்து ரெக்டிஃபையர் இருக்குதுனால 4 டயோடு வேணும்.